வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன். இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய சொந்த ஊரான விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதூரில் தான் இருக்கிறோம். புதூரில் ஆனந்தவள்ளி சமேத ஆதிலிங்கேஸ்வரர் கோவிலில் தான் இவன் இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த கோவிலுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் நிறையவே தொடர்பு உண்டு. அதை பற்றின விவரங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய இப்போ கேள்விகளுக்கும் உங்களுக்கு இதில் பதிலும் இருக்குது. இந்த பதிவை முழுசா தொடர்ந்து பாருங்க. சிவனை கும்பிடுறவங்க ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதும் ஒரு சில பேரோட எண்ணங்கள் இருக்குது. இன்னொன்று, சிவத்தொண்டு செய்யும்போது என்ன மாதிரி கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க போகிற பலன்கள் என்ன அப்படின்றத கண்கூடாக எங்கள் குடும்பத்தில் நடந்ததை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த புதூர் கிராமத்தில் ஒரு அதாவது 1980 அந்த டைமில், 80-84 அந்த டைமில் வந்து இந்த இடத்துல தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராம தேவதையான பத்ரகாளி அம்மன் அவங்களுக்கு வந்து இங்கே தான் சாமி அழைப்பு நடக்கும். இந்த இடம் எப்படி இருக்குன்னா, சுற்றி வயக்காடு, அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்துக்கு நடுவில் இந்த இடம் இருக்கும். ஒரு காலத்தில் இது ஏன்னா சுடுகாடை தாண்டி வரணும், ஊருக்குள்ளேருந்து சுடுகாடு தாண்டி வரணுன்றதுக்காகவே இங்கே எல்லாருமே வர பயப்படக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்தது. இங்கே பத்ரகாளி அம்மனை அழைக்கிறதுக்காக மட்டுமே வருவாங்க. அந்த நேரம்தான் வந்து இங்கே ஊர் மக்கள் எல்லாம் வந்து, ஏன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். சிவலிங்கம் மண்ணுக்குள்ளேயே, அதாவது கொஞ்சம் மட்டும் வெளியில் தெரியும் அந்த இடத்த. அது வந்து அப்பா, இது வந்து நம்ம அம்மாவை இங்கேருந்து ஊருக்குள்ளே அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து அழைச்சிட்டு போவாங்க. அதுதான் இந்த பத்ரகாளி கூடம்னு சொல்கிறோம். இந்த கூடத்துக்கு பூஜை போட்டு கூப்பிட்டு போவாங்க. எங்கள் மாமனார் வந்து வாரியார் சுவாமிகிட்ட சிவ தீட்சை எடுத்தவர். வாரியார் சுவாமி பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவர் எங்கள் மாமனார். அதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தை பற்றியும் நான் சொல்லி ஆகணும். நாங்கள்லாம் வந்து, ஏன் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர் என்னுடைய தாய் மாமா தான், தாய் மாமா பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்றதுனால, குழந்தையிலேருந்து இவங்களை பார்த்துட்ருக்கேன்றதுனாலையும், இவங்களை பற்றின முழு விவரமும் தெரியுன்றதுனால இன்னுமே வந்து சந்தோஷமாக இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, சைவ பாரம்பரியம் மிக்க குடும்பம் எங்களோட குடும்பம். நாங்கள் சைவமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை எங்களுடைய குடும்பத்தில். அதாவது இந்த குலத்தில் பிறந்த யாரும் சைவமாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி எங்களுடைய தாத்தா ஒருத்தர் வந்து எந்த ஜாதியில் எந்த மதத்தில் இருந்தாலும் வீர சைவராக, சிவனை கும்பிட்றவங்கெல்லாம் வீர சைவராக தன்னை சிவனடியாராக ஒத்துக்கிட்டு சைவமாக மாறின காலம் ஒன்று இருந்திருக்கு. அப்பா அவர் மாறியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே சைவமாக இருந்திருக்காங்க. அப்படி மாமா முழுக்க முழுக்க சைவ குடும்பத்தில் பிறந்து வர்றாரு. அவருக்கு பொண்ணு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து வாரியார் சுவாமி சொல்லி, விருதுநகரில் உங்கள் ஆட்களில் ஒரு சைவ பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமி பொண்ணு சொல்லி கல்யாணம் நடந்தது தான் எங்கள் மாமனாரோட கல்யாணம். ஏன்னா இவர் முழுக்க முழுக்க அந்த சின்ன வயசுலேயே இங்கே சைவ சித்தாந்த சபை வச்சுருந்தாரு. இந்த சிவன் கோவிலை எடுத்து அவர் கட்டுறதுக்கு வந்து அவர் பட்ட பாடுன்றது சொல்லி மாளாது. புதூரில் இந்த ஊரில் வந்துட்டு ஜமீன்தார் வீடு மாதிரி வாழ்ந்த குடும்பம். இந்த சிவன் கோவில் எடுத்து கட்டும்போது மாமாவுக்கு வந்து ஹோல்சேலில் மளிகை கடை, இந்த சுற்றிப்பட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைக்காரங்க ஃபுல்லாக நம்ம கடையில் தான் வந்து சரக்கு வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி ஜவுளி கடை, இங்கே அது எல்லாமே வந்து இந்த புதூரில் எங்களுடைய குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்கு. மாமா இந்த திருப்பணி எடுத்து செய்யும்போது 1987 இதுக்கு வந்து முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. கும்பாபிஷேகம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சோதனை, அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கடந்துட்டார். ஏன்னா ஒரு பக்கம் அவர் கூட பிறந்தது மொத்தம் 11 பேர் அவங்க. ஒரு பக்கம் தங்கச்சியாக அவங்களுக்கெல்லாம் கல்யாணம், தம்பிங்க கல்யாணம்,
ஒரு பக்கம் இந்த சிவக்கு சிவ தொண்டை எடுத்தாச்சு. அப்புறம் அவருக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அவருக்கு வந்து ஒரு 35 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கும். வாழ்க்கையில் அவர் படாத கஷ்டமே இல்லைன்னு ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயும் வந்து யாருமே மதிக்கலைன்னா ஒரு இவரோட கவனம் ஃபுல்லாக இந்த கோவிலை சுற்றியே இருந்ததுனால வியாபாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாக ஆரம்பித்தது. நிறைய கடன் ஆயிடுச்சு. அந்த கடனோட இந்த கும்பாபிஷேகத்தை கஷ்டப்பட்டு முடிச்சிருக்காரு. அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னா எங்கள் ஆச்சியை சொல்லலாம், அதாவது எங்கள் மாமனாரோட அம்மாவை சொல்லலாம். அவங்க அவ்வளவு கஷ்டத்துலேயும் என் பிள்ளை நல்ல வேலை தான் பார்க்குறான், ஒன்றும் இல்லை, நீங்கள் யாரும் அவனை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி 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 ரகசியமாக கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து இங்கே மாமா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காரு. அப்போ கடன் வேறன்றதுனால ஒரு சில நாள் இங்கேயே தான் படுத்து தூங்குவாராம். இந்த காடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கேயே படுத்து தூங்குவாராம். ஆச்சி தோட்டத்துக்கு போகும்போது வந்து இங்கே சாப்பாடு கொடுத்துட்டு மாமாவை பார்த்துட்டு போவாங்களாம். ஏன்னா வீட்டில் தாத்தாவுக்கும் அவருக்கும் பெரிய சண்டையாயிடுச்சு. நீ வந்து இந்த கோயிலை கட்டுறேன்றதுக்காக எங்களை இந்த தொழிலை கவனிக்கலை அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச்சு போய் அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் இந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு அவ்வளோ கடனோட இந்த ஊரை விட்டு வெளியில் போனார். இங்கே ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்த ஒருத்தர் படிப்படியாக குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போய் பாம்பேயில் போய் கஷ்டப்படுறார். பாம்பேயில் இவருக்கு இங்கே 20-30 பேர் வேலை பார்த்த காலம் போய் அவர் போய் ஒரு மளிகை கடையில் அங்கே ஒரு ஆளாக வேலை பார்க்குறாரு. அங்கே அப்போவும் கூட மாமா வந்து தினமுமே சிவபூஜை பண்ணுவார். ஒரு சிவன் கோவிலுக்கு போய் பஞ்சபுராணம் பாடுறது இது எல்லாமே வழக்கமாக வச்சுருந்ததுனால அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த தாராவின்ற இடத்துல இருக்கக்கூடியவங்க மாமா மேலே எப்போதுமே ஒரு மரியாதை. ஏன்னா நெத்தி நிறையா திருநீர், அதாவது அந்த பிறவி குணம், இதெல்லாம் ஒரு சில பேரை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த உருவம், அந்த தேஜஸ், அந்த பொலிவு, மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு எல்லாருக்கும் அவர் யாருன்றதை அடையாளம் காட்டும். அப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட அவர் ஒரு 4-5 வருஷம் அங்கேயே வாழ்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப சென்னைக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக வேலைக்கு சேர்ந்து அப்படி தான் வந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்தாங்க. இந்த ஊரை விட்டு அவர் வெளியில் போகும்போது அவருக்கு தெரியாது. ஏன்னா பையன், என் ஹஸ்பண்ட் வந்து அவர் தான் மூத்தவர், அவர் 10th படிச்சிட்ருக்காரு, 10th படிச்சுட்டு இருக்காங்க, அடுத்த பையன் 9th ஸ்டாண்டர்டு, இன்னொரு பையன் 7th 8th, இந்த லெவலில் இருக்க 3 பிள்ளைங்களையும் எங்கள் அத்தையும் இங்கேயே விட்டுட்டு அவர் தனியாக கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் சென்னையில் வேலை கிடச்சி வர்றாரு. இந்த 10th முடித்து இவருமே வந்து திரும்ப சென்னைக்கு வரும்போது தான் அங்கே போய் பிள்ளைய பாலிடெக்னிக் படிக்க வைக்கணும், அதுக்கு கூட காசு இல்லைன்னு நிற்கும்போது மாமா கூட இந்த சிவப்பணியில் இருந்தவங்க தான் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி 3 இன்ஜினியர்ஸ் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வரக்கூடிய 3 இன்ஜினியரை உருவாக்கியிருக்காரு இந்த சிவபெருமான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து சிவத்தொண்டு செய்கிறதுனால நம்ம குறைஞ்சிடுறோம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருக்குது அப்படின்னா இவரோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். நான் இன்னுமே டீட்டெயிலாக பேசலாம், அவ்வளவு இங்கே சோதனைகள் இருக்குது, அவ்வளோ கஷ்டம் இருக்குது, குடும்பத்துக்குள்ளே வந்த சண்டை இதெல்லாம் கூட சொல்லலாம். அந்த மாதிரியெல்லாம் கூட அவருக்கு நிறையவே பிரச்சனைகள் வந்திருக்கு. வீட்டுக்கு மூத்த பிள்ளை அவர், 11 பேருக்கும் அந்த இவர் தான் மூத்தவர், அதுக்கப்புறம்தான் 10 பேர். ஆனாலும் இவர் பண்ண வேலை வந்து எல்லாமே நல்லதுன்றதுனால கூட பிறந்தவங்க ஒரு நாள் கூட அவரை மரியாதை குறைவாக நடத்தினதில்லை. அண்ணன் தம்பி பாசம்னா இவங்க 6 பேரை சொல்லலாம். எங்கள் அண்ணாச்சிக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாதுன்னு அவங்களுடைய தங்கச்சிமாரோட பாசம், இது எல்லாமே தான் அவ்வளவு கஷ்டத்துலேயும் அவரை திரும்ப மீண்டு எழவும் வச்சிருக்கு. ஸோ அப்படி ஒரு சென்னைக்கு வந்து அதோட விட்டாரா சிவபெருமான்லாம் கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் அங்கேயுமே நிறைய சிவப்பணிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அந்த வழியில் தான் வந்து முகப்பேரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், உங்களுக்கு அந்த கோவிலுமே நான் காட்டுறேன், அந்த கோவில் எப்படி கட்டினாரு அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கோவில், இந்த இடம், இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் காட்டணும்னு தோணுச்சுன்னா நிறையா பேர் சொல்கிறாங்க, நான் சாமி கும்பிடுறேன் ஆனால் எனக்கு கஷ்டம் போகலை அப்படின்றாங்க. இந்த கஷ்டமான காலத்தில் சுவாமி நம்ம கூடவே இருப்பார். அது வந்து எத்தனை பேரால் உணர முடியும் வாழ்க்கையில் அப்படின்னா அதை வந்து அனுபவபூர்வமாக அன்னைக்கு தெரியலை அப்படின்னா கூட இல்லை, அன்னைக்கு சாமி நம்ம கூட இருந்து நம்மளை தோளில் அணைச்சி தூக்கிட்டு வந்திருக்காருன்றது கொஞ்ச நாட்களில் புரியும். இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆளாக சென்னையில் எங்களுடைய சமுதாயத்தில் யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் இவரோட கையால் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 கல்யாணத்துக்கு மேலே இவர் நடத்தி வச்சிருக்காரு. அந்த பெருமை அவருக்கு உண்டு எங்கள் மாமனாருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவபக்தியும் இந்த ஆனந்தவல்லி சமேத ஆதிலிங்கேஸ்வரர்.
இந்த ஆனந்தவல்லி இந்த இந்த சிவபெருமான் எங்க மாமனாருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, என்னோட பொண்ணு ரெண்டாவது பொண்ணுக்கு ஆனந்தவல்லின்னு தான் பேர் வச்சாரு. இந்த அம்பாளோட நினைவாக தான் ஆதிலிங்கேஸ்வரர் நான் கட்டின சிவன் கோவிலில் அம்பாள் பேர் ஆனந்தவல்லி, அதனால என் பேத்திக்கும் நான் ஆனந்தவல்லின்னே பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு இன்னைக்கும் அவளை ஆனந்தவல்லின்னு ஆசையாக கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 இடத்துல தான் இருக்கிறோம். இந்த சிவன் கோவில் பார்த்திங்கன்னா விளாத்திகுளம் போகிற, அதாவது பந்தல்குடியிலேருந்து விளாத்திகுளம் போகிற ரோடில் புதூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. இது வந்து ஊருக்கு உள்ளே இல்லை, வயக்காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலும் இங்கே சுத்துப்பட்டில உள்ள கிராமத்தில் இருந்து பிரதோஷத்துக்கெல்லாம் இப்போ அவ்வளோ கூட்டம் வருது. பிரதோஷ வேளையில் அது மாதிரி சிவராத்திரிக்கெல்லாம் இங்கே வந்து அப்படி ஒரு விசேஷமாக பூஜை எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு பூஜைக்குமே மாமா வந்துட்டு இருப்பார். இப்போ இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் கொஞ்சம் அவர் வந்து வர்றதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டாரு, உடம்பும் ஒத்துழைக்கலை அப்படின்றதுனால. அல்லது அதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் அவர் மட்டும் சைவமாமா இருக்கலை, அவர் மட்டும் அவருடைய கொள்கையை இது பண்ணலை. இந்த சிவத்தொண்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரோட மனசில் விதைச்சார். அதனால தான் இந்த சிவன் கோவில் கூட கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடமா போய் இங்கே உள்ள பஞ்சாயத்து தலைவர்லேருந்து எல்லாருக்கிட்டேயும் பேசி இன்றைக்கும் செல்வ கணபதி அப்படின்னா இங்கே வந்து எல்லாரும் அவ்வளோ மதிப்பு மரியாதையாக, ஏன்னா இந்த ஊருக்கே ஒரு சிவன் கோவில் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு இன்றைக்கும் இங்கே வந்து அவ்வளோ மதிப்பு மரியாதையாக வச்சுருக்காங்க. வருஷா வருஷம் நடக்கக்கூடிய சைவ சித்தாந்த சபையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களெல்லாம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்ல வச்சு அவர் வந்து நிறையவே வந்து அந்த மாதிரி தொண்டும் பண்ணார். ஏன்னா கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் மனசில் வரணும் அப்படின்றதும் அவருடைய கொள்கையில் ஒன்றா இருந்தது. இந்த சிவபெருமான் ரொம்ப அழகாக ஒரு 3 to 4 அடிக்கு மேலேயே இருப்பார். 3 to 4 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆனந்தவல்லி பாலமுருகர் எல்லா சுவாமி பைரவரும் இங்கேயே இருக்கார். ரொம்ப அழகாக இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஐயப்பனுக்கு தனியாக ஒரு கோவில் கட்டி அதுவுமே வந்து ரொம்ப விமர்சனையாக நடந்தது. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்தல விருட்சம் வந்து வேம்பும் அரசும் அவ்வளோ அழகாக வந்து பின்னி பிணைஞ்சு வளர்ந்துருக்கும். இது வந்து ஒரு பெரிய மிராக்கல் தான் சொல்லுவோம். வேம்பும் அரசும் சேர்ந்து வளர்றது அவ்வளோ விசேஷம்னுவாங்க. அதுக்கு கீழேயே விநாயகரையும் வச்சு பிரதிஷ்டை தனியாக பண்ணியிருக்காங்க. இப்படி ஒன்று ஒன்று ஒன்றா இந்த கோவில் வளர்ந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக நிற்கிது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய சிவ பக்தியை காட்டுற விதமாக மக்கள் எல்லாம் இங்கே வந்து பூஜைக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுத்து அவங்களுடைய தொண்டையும் இந்த கோவிலுக்கு செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அன்னைக்கு அவர் எந்த பிரதிபலனும் இல்லாமல் எதையுமே யோசிக்காமல் அது என்னவோ ஒரு வேகம் அந்த வயசில், அந்த வயசில் பிள்ளைங்க எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த கோவிலை கட்டி முடிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் தான் வந்து இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை இவ்வளோ நல்லா பேரும் புகழுமா எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதையாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட எங்களுடைய மாமனாருக்கு நன்றி சொல்லணும். அவர் இருக்கும்போது அவருடைய காலத்தில் இதெல்லாம் நான் டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவரோட புகழ் இது சாதாரண ஒரு விஷயமாக இல்லை. இன்றைக்கி நாங்கள் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறா, இது மாதிரி எந்த கடைக்காரங்களும் பண்ணலை, நீங்கள் ஒரு சாமியை பற்றி பேசுகிறீங்க, ஒரு பொருளை பற்றி பேசும்போது கூட அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க, அது மாதிரி இந்த அபிராமி அந்தாதியெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்து வர்றதில்ல. எங்கள் மாமனார் வீட்டுக்குள்ளே என்றைக்கு வந்தேனோ அன்னைக்கிலருந்து அவருடைய மகளாக நான் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால, எனக்கு குருவாகவும் இருந்து அவர் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறதுனால வர்றது. அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாமா வந்து கடைக்குள்ளே வரும்போது உங்கள் கடை மாமான்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ண புண்ணியம் மாமா நான் அனுபவிச்சிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது அந்த வீட்டு பெரியவங்க பண்ண புண்ணியம்தான். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், இத்தனை பேருக்கு இத்தனை சுவாமி சிலைகளை கையால் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் மாமனாரோட புண்ணியத்தால் வந்தது அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. பால் தயிரந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாயிடமான் அருங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையொடு பல்கீதமும் பல் சடை பணிகால் கதிர்வெண் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கையம தொல்வினையே.
அன்பார்ந்த சிவனே செல்வர்களே, பக்த சிரோணிமணிகளே, தாய்மார்களே, அருமை குழந்தை செல்வங்களே, இந்த அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத ஆதிலிங்கேஸ்வருடைய திருக்கோவில் இந்த ஊரிலே அமைவதற்கு எங்களுடைய குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமியுடைய ஆசியுடன் நாங்கள் இந்த திருப்பணியை தொடங்கினோம். ஆரம்பத்திலே ஒவ்வொரு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்தர்களெல்லாம் வந்து இந்த ஆலமரத்து அடியிலே அவர் சிவபெருமான் சிவலிங்கம் இருக்கும், அதுக்கு ஒரு பூஜை பண்ணி செய்வோம். அப்படியெல்லாம் செய்கிறபோது ஒரு அன்னதானத்தையும் செய்வோம். அதனால் தொடர்ந்து மக்களெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து அந்த திருப்பணியை ஆரம்பிக்கணும். சுவாமி வந்து ஒரு நாள் பாருங்கள், மழை வந்துருச்சு, மழையில் பக்தர்களும் நனைஞ்சிட்டாங்க, சுவாமியும் நனைஞ்சிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன வழினா உடனே கோயிலை கட்டணும்னு சொல்லி தான் தீர்மானம் பண்ணோம். இருந்து அதிலிருந்து அந்த திருப்பணியை தொடங்கி எங்களுடைய குருநாதர் திருமுருகை கிருபானந்த வாரியாருடைய சுவாமிகளுடைய ஆசினால் அவங்க எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தார். இந்த திருப்பணியை செய்யக்கூடிய அன்பர் செல்வ கணபதி எனக்கு வேண்டியவர், நீங்கள் இந்த திருப்பணிக்கு மனம் வந்து உதவி செய்யலாம் என்று ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு. அந்த லெட்டர் பாருங்கள், எந்த இடத்துக்கு போனாலும் சரி வரவேற்பு இருந்தது. அதன் மூலமாக பெருநிதியும் வந்து சேர்ந்தது. இந்த திருக்கோவிலை நல்லபடியாக கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்கோவில் இது. எண்ணற்ற மக்கள் வந்து இந்த பெருமானை வழிபாடு செய்து வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டா என்று நமது சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் இல்லையா, அது இங்கே கண்கூடாக பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவங்களை எங்களிடம் வந்து சொல்லப்போகுது தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை நிகழ்த்திய இந்த பெருமான் இந்த இடத்துல இருந்து இந்த ஊரை செழிப்பாக வைத்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளாலே இதை காணக்கூடிய செவியை கேட்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் எம்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி மாமா திருப்பணி செஞ்ச இன்னொரு கோவிலையும் விரைவில் உங்களுக்கு காமிக்க இருக்கிற, அது சென்னையிலே தான் இருக்குது. அதை நாம் விரைவில் பார்க்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.